உன்னால் முடியும் நண்பா உன்னால் மட்டுமே முடியும் ஹாய் ஃபிரண்ட்ஸ் திஸ் இஸ் கணிதம் கடினம் இல்ல மேக்ஸிஸ் நாடுகளில் வந்து எக்ஸ் த்ரீ பாயிண்ட் பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான சமம் கூட ரொம்ப ரொம்ப முக்கியமான சமம் கூட ரொம்ப ரொம்ப என்ன பண்ணுவா முக்கியமான சமம் எக்ஸாமில் கேட்கலாம் என்ன கேட்குறாங்கன்னா ஃபைன் தி ஆல் ரியல் நம்பர் சாட்டிஸ்ஃபைங் அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே என்ன வேரியபிள் இருக்கு பாருங்க எக்ஸுங்கிற வேரியபிள் இருக்கு அப்போ எக்ஸுங்கிற வேரியபிள் இருக்க பிளேஸில் எந்த வேல்யூ சப்ஸூட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும் இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாத ஜீரோ வரும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தி ஈக்குவேஷன் போல் என்ன கொடுத்துருக்காங்க ஃபைன் தி ஆல் ரியல் நம்பர்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ இந்த ஃபோரை நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுத போகிறோம் எப்படி எழுத போனால் டூ ஸ்கொயர்னு எழுதலாம் டூ ஸ்கொயர் பவர் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கேனா இருக்குது த்ரீ இருக்குது அப்போ த்ரீ இன்ட்டு இங்கே இருக்குன்னா டூ பவர் எக்ஸு ப்ளஸ் இருக்குது அப்போ பவரில் என்னவா இருக்குது ப்ளஸில் கொடுத்துனாங்க அதை எப்படி எழுதலாம் மல்டிபிள் பண்ணி எழுதலாம் அப்போ பார்த்தீங்கன்னா டூ பவர் எக்ஸ் இன்ட்டு டூ பவர் டூ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம் சரியா ப்ளஸ் டூ பவர் ஃபைவ்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தேர்ட்டி சரியா ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டுக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பவர்களுக்கு ரெண்டையும் ஆக்சுவலாக என்ன பண்ணணும் மல்டிபிள் தான் பண்ணணும் இங்கேயும் பவரில் இருக்குது ஹோல் பவர் எக்ஸ் இருக்குது அதை மட்டும் நான் என்ன பண்ணிங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஏன்னா இங்கே ஒரு டூ பவர் எக்ஸ் இருக்குது அதை நம்ம என்ன பண்ணலாம் அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அங்கே தான் வேரியபிள் இருக்குது எக்ஸுங்கிற வேரியபுள் அப்போ அதை ஒய்னு எடுத்து சப்ஸூட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பவர் என்ன பண்ணிங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் சரியா பவர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் டூ பவர் எக்ஸு ஹோல் பவர் டூ அப்படின்னு வந்துடும் இந்த இங்கே என்ன பண்ணணும்னா டூ ஸ்கொயர் டூ ஸ்கொயர்னால் நமக்கு என்ன கிடைக்கும் ஃபோர் ஃபோர் இன்ட்டு த்ரீ என்ன ஆயிரும் டுவெல்னு வந்துடும் த்ரீயாக டுவெல் டூ பவர் என்ன வரும் எக்ஸு ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ நம்ம என்ன பண்ண போனால் ஒய் ஈக்குவல் டு டூ பவர் எக்ஸ் நீங்கள் சப்ஸ்ட்யூட் பண்ண போகிறோம் சப்ஸ்டூட் பண்ணால் ஒய் ஸ்கொயர் மைனஸ் என்ன ஆயிரும் டுவெல் ஒய் ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஈக்குவல்டு என்ன வந்துடும் ஜீரோ அப்படின்னு கிடச்சிடும் அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு டீ டேபிள் போட முடியுமான்னு பார்க்கலாம் மல்டிபிள் பண்ணால் தேர்ட்டி சிக்ஸ் வரணும் ஆட் பண்ணிணா என்ன வரணும் டுவெல் வரணும் அப்போ எயிட் ஃபோர் சார் என்ன வரும் எயிட் ஃபோர் சார் என்ன வரும் தேர்ட்டி சிக்ஸ் வரும் எயிட் ஃபோர் சார் தேர்ட்டி சிக்ஸ் வரும் நமக்கு ஆட் பண்ண என்ன வரும் டுவெல் வரணும் அப்போ இது ரெண்டுக்கு என்ன பண்ணிக்கலாம் மைனஸ் போட்டுக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் ஒய் மைனஸ் எயிட் ஒரு ஆன்சர் அப்புறம் ஒய் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ என்ன வருது ஃப்ரெண்ட்ஸ் ஒய் ஈக்குவல் டு எயிட் ஒன்று அடுத்து ஒய் ஈக்குவல் டு ஃபோர் ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிக்கோ ஒய் ஈக்குவல் டு டூ ஃபோர் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம் அப்போ அதை இங்கே சப்ஸ்க்ரூப் பண்ணால் டூ ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு எயிட் இங்கே டூ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் இப்போ பாருங்கள் இந்த எயிட் எப்படி எழுதலாம்னா டூ க்யூப்னு எழுதலாம் அப்போ டூ எக்ஸ் ஈக்குவல் டு டூ க்யூப் இங்கே டூ எக்ஸ் ஈக்குவல் டு டூ ஸ்கொயர்னு எழுதலாம் அப்போ பேஸ் ரெண்டு ஈக்குவலாகும் போது இருக்கிற கண்டே என்ன பண்ணலாம் நம்மளால் ஈக்குவேட் பண்ண முடியும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ அப்படின்னு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு எக்ஸிகல் டூ அப்படின்னு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் வெரிஃபை பண்ணி கூட பார்த்துக்கலாம் இப்போ எக்ஸிக்ரல் ப்ரைஸில் த்ரீயை சப்ஸ்க்ரூட் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும் எல்லாத்தையும் ஆட் பண்ண ஜீரோ வந்துடும் அதேமாதிரி எக்ஸிகிரிக்கல் ப்ரைஸில் டூவை சப்ஸ்க்ரூட் பண்ணால் இது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும் ஜீரோ வந்துடும் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான சம்மு கூட டூ மார்க்கில் என்ன பண்ணலாம் இதை கேட்கலாம் த்ரீ மார்க்கில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க சரியா இதை பார்த்துங்க அடிக்கடி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம எக்ஸாமில் பார்க்கலாம் அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் நான் கன்வின்சன் தேங்க்யூ